தமிழ் யூஎஸ்ஏ ஃபேமிலி சில்கன் வேலி சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாம் சியாட்டில் ட்ராவல் சீரீஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கழித்து சியாட்டில் வந்திருக்கோம். ஸோ நாம் இப்போ வந்திருக்கிறது வந்து ப்ரைஸ் கல்ச்சர் ஃபாரஸ்ட் அப்படின்னு விட்பி ஐலண்டில் தான் இருக்குது. இதுவும் இது வந்து கூப்வில் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்வே பார்த்துருப்பீங்க, வாண்டர் இன் வண்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை தாண்டி ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே இந்த மேப் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஸ்கல்ப்சர் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மாடர்ன் ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்கல்ப்சருக்கும் வந்து பக்கத்தில் ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் வந்து கியூஆர் கோடும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கல்ப்சர் பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னா ட்ரெடிஷ்னலி நம்ம ஒரு ஸ்டோன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சிருக்கலாம். பட் இது நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மாடர்ன் ஸ்கல்ப்சர் கார்டன். இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே அட்மிஷன் வந்து ஃப்ரீ, அதாவது அட்மிஷனுக்கு டிக்கெட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. விட்பி ஐலண்டில் வந்து பல சிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெரி டெர்மினல் இருக்கிறது வந்து கிளின்டன் அப்படின்னு பேர். அப்புறம் தெர் இஸ் லாங்லி, ஓக் ஹார்பர், க்ரீன் பேங்க், கூப்வில், இந்த மாதிரிலாம் வேறு நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் மழை பெய்யும்னு ப்ரிடிக்ஷன் பார்த்துருந்தோம். அண்ட் ஸோ ஃபார் அப்பப்போ தூரிட்டுருக்கு, பட் நத்திங் ரியலி தட் வுட் பாதர் அஸ். ஸோ அதனால் பட் நாங்கள் வந்து கோட்டு அப்புறம் க்ளவ்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இன்கேஸ் ரொம்ப கோல்டாயிருத்துன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் த ட்ரிப். ஏன்னா இல்லைன்னா நம்ம கோல்டு வெதருக்கு இல்லைனா எனி டைப் ஆஃப் வெதருக்கு ப்ராப்பர்லி ப்ரொடெக்டடாக இல்லை அப்படின்னா அந்த ட்ரிப்பை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான வெதர் எப்படி இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற கியரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ட்ராவல் கியராக இருந்தாலும் சரி, க்ளோதிங்காக இருந்தாலும் சரி, வெதர் ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆல் தீஸ் கேட்டகரிஸ். இப்போ நாம் கடந்து வந்தது ஒரு ஆளோட கால் அண்ட் இடுப்பு பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர். இங்கே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உட்காந்து அதை ரசிக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதை செய்யலாம். இது வந்து ஒரு ஈகிள் ஸ்கல்ப்சர். ஸோ இந்த ப்ரைஸ் ஸ்கல்ப்சர் கார்டன் வந்து ஆக்சுவலி ஹேஸ் அ ட்ரெயில் அரவுண்ட் இட். ஒரு சின்ன ட்ரெயில் இருக்குது, அதை சுற்றி தான் இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது, இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மொத்த லெங்க் வந்து அபவுட் 0.6 miles தான். ஒரு சின்ன லூப் மாதிரி போகுது. ஸோ அந்த லூப்பில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்கல்ப்சர் இருக்குது. அண்ட் அந்த ஸ்கல்ப்சர் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. கூடவே அவங்க வந்து இந்த மாதிரி அந்த கியூஆர் கோட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தட் நம்ம ஸ்கேன் பண்ணி இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் இஸ் பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ பூ மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க, அதாவது கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பட் ஓவரால் எஃபெக்ட் வந்து ஒரு பூ மாதிரி இருந்தது, வெள்ளை கலரில் இருந்தது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு நாவலாக இருந்தது. நாவல்னால் ஒரு மாதிரி ஒரு புதுசாக இருந்தது. இப்போ என்ன நீங்கள் ஒரு ஆர்ட் கேலரி அந்த மாதிரிலாம் வந்து போய் இன்டோர் செட்டிங்ஸில் வந்து நமக்கு ஒரு பெயிண்டிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் அதாவது சிற்பங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து புதுசாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அங்கே நாங்கள் அந்த ட்ரெயினில் நடந்து வந்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல வந்து ரெண்டாக பிரிஞ்சுது, அதாவது ஃபோர் காட்சு. ஸோ ஒரு சைடு வந்து லைக் அந்த ரெகுலர் ட்ரெயில் மாதிரி போல இருக்கு, இன்னொரு சைடு வந்து விம்சி வே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த விம்சி வே எடுத்து வந்துட்ருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கல்ப்சர் ஃபாரஸ்டோட ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எங்கே போனாலும் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரொட்டீனான விஷயம் நம்ம சேனலில். ஸோ இந்த பார்க் வந்து மெயின் ஏரியா வந்து சுமார் ஒரு 15 ஏக்கர் இருக்கும். ஸோ அது வந்து 2008 ஸ்காட்
ப்ரைஸ் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க வாங்கினவங்க ஒரிஜினலி இந்த லேண்டில் இருக்கணும், ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஐடியாவில் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன ஆசைனா, இங்கே இவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அழகாக இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட்டுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தன்னோட வீடை கட்டிட்டு நேச்சரோட ஒன்றி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட ஆசை. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு கன்சர்வேஷன் ஏஜென்சிஸ் அவங்களோடலாம் வந்து பேசி அவங்க வந்து ஃபைனலி இந்த ஸ்கல்ப்சர் ஃபாரஸ்ட் மாதிரி ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சுருக்கிறதுனால தான் அட்மிஷனுக்கு கூட அவங்க வந்து பணம்லாம் எதுவும் வாங்கிக்கிறது இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து வாலண்டியர்ஸ் அவங்க அந்த மாதிரி தான் வந்து ரன் பண்ணுறாங்க இதை. ஸோ அதுதான். அண்ட் இவங்க வந்து இந்த ஏரியாவை இன்னமுமே நம்ம நல்லா செழிப்பாக ஒரு கன்சர்வேஷன் அவுட்லுக்கோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்சர்வேஷன் ஈஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த பர்டிகுலர் லேண்டை, இந்த நிலத்தை இப்போ கரண்ட் ஓனர்ஸும் சரி ஃப்யூச்சர் ஓனர்ஸும் சரி எந்த பர்பஸ்க்காக இப்போ இவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ வந்து அவங்க கன்சர்வேஷனுக்காக வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க மாற்ற முடியாது. ஸோ இவங்களும் இனிமேல் மாற்ற முடியாது, இந்த லேண்டை இன்ஹெரிட் பண்ணுறவங்களும் மாற்ற முடியாது. அண்ட் வேறு ஃப்யூச்சரில் இந்த லேண்ட் வந்து கை மாறி வேற ஒரு புது ஓனர் இருந்தால் கூட அந்த புதுசாக இந்த லேண்டை வாங்குறவங்களும் இந்த கன்சர்வேஷன் இதை வந்து மாற்ற முடியாது. அதாவது இதை வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக ஃப்யூச்சரில் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த இதோட நோக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கல்ப்சர்லாம் இருந்தது. அவங்க வந்து வேறு வேறு மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் பேர் வந்து மிக்ஸ்ட் மீடியா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது இந்த சிற்பக்கலையில் வந்து இது ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல் சிற்பம் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து அவங்க வந்து விதவிதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு நேச்சரை நினைவில் வச்சுண்டு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஓவராக ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலோ இல்லைன்னா நேச்சரில் இயற்கையாக அமையாத ஒரு மெட்டீரியலையோ யூஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க இங்கே. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்தோட தனித்துவம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு லூப் மாதிரி போகிறது. ஸோ மெயின் லூப் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. இந்த விம்சி லூப் ஆர் விம்சி ட்ரெயில் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் சிற்பங்கள் நிறையா இருந்தது. ஸோ அது எல்லாமுமே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த விம்சி ட்ரெயில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது, ஒரு மேடும் பள்ளமுமா அந்த மாதிரி இருந்தது. பட் நத்திங் ஒரு டேஞ்சரஸாக அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் அது வந்து ஒரு ஃப்ளாட் டெரெயினாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம பார்த்து போகிற மாதிரி இருந்தது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மியூசியம்க்கோ இல்லைன்னா ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ்க்கோ நம்ம வந்து போகும்போது நமக்குன்னு ஃபேவரட்டாக சிலது வந்து நம்ம மனசில் தங்கி போயிடும். எனக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த வெள்ளை நிற பூக்கள், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த விம்சிவே சைடில் இருந்த நிறைய எக்ஸிபிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பயங்கர ஒரு இமேஜினேஷனோடு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து யூ டூ கேன் பி அ ஸ்கல்ப்சர் அப்படின்னு அவங்க வந்து போட்டுட்டு ஒரு பலகையை போட்டுட்டாங்க. அந்த பலகையில் எதுவும் இல்லை, அதாவது நாம் போய் அங்கே நின்று நம்ம இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாமளே ஒரு சிற்பமாக நம்மளை நாமே இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு கான்செப்ட். ஸோ இது கடைசியில் ஒரு பர்சனல் டச் ஒன்று கொடுத்துருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது பாருங்கள், நெக்ஸ்ட் இங்கே ஒரு தத்ரூபமான ஒரு எக்ஸிபிட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு சைடு வந்து நல்லா இது மலர்ந்து ஒரு ஹெல்தியான ஒரு மரமாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து அந்த மரமே வந்து துவண்டு போயிருக்கு. இந்த எக்ஸிபிட்க்கு பேர் வந்து ஆல் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இக்கரஸ் வாஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது இந்த இறகுகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இக்கரஸோட ஸ்டோரி வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து டிக்கெட் அந்த மாதிரி எதுவும் வாங்கலை, அட்மிஷன் சார்ஜஸும் இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து கடைசியில் ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நாம் இஷ்டப்பட்ட தொகையை வந்து அங்கே கொடுக்கலாம். அதோ பாருங்கள், ஒரு வுட்பேக்கர் இருக்குது, அது வந்து ஒரு மரத்தினால் செஞ்ச மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஆல்சோ அவங்க உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
ஒரு நோட் புக் அங்கே வச்சு நோட் புக்கோட பேனாவும் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்லெட் மாதிரி இது இருந்தது. இந்த ப்ரைஸ் ஸ்கல்ப்சர் ஃபாரஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு எனக்கு கீழே காமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கெலாம் போக பிடிக்குமா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். சேனலோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.